எல்லாருக்கும் வணக்கம். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும், ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு. விருந்தும் மருந்தும் மூன்று நாள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். ஒருபோது உண்பான் யோகி, இருபோது உண்பான் போகி, முப்போது உண்பான் துரோகி. மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டும், ஆவாரை பூத்தால் சாவாரை கண்டதுண்டா. இப்படி நம்மளுடைய உணவு பழக்கத்தையும் நம்மளுடைய உடல் நலத்தையும் பற்றி ஏகப்பட்ட பழமொழிகள் கொட்டி கிடக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய மரபு வாழ்க்கை எவ்வளவு விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு தெரியுது. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மரபையும் நவீனத்தையும் எப்படி பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு பழமொழி இருக்கு. மறுமருந்து கால் மதி முக்கால். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, இவன் சின்ன கோல்டு வந்துச்சுனாலும் உடனே போய் ஏதாவது ஒரு கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் பாட்டி வைத்தியம் தான். அது செட் ஆகலைனா நம்ம செகண்ட் ஆப்ஷன் நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு மெடிக்கலுக்கு போகலாம். அதையும் தாண்டி இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அம்மா வந்து ஃபுல் சமையலில் லைக் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. மிளகு போடுறோம், சீரகம் இருக்குது, கோதுமை சம்பா, மாப்பிள்ள சம்பா, அதெல்லாமே ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. இவன் நானும் கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டதுலேருந்து எனக்கும் அதை பர்சனலாக தெரிய வந்தது. அம்மாலாம் ஹெல்த் கான்சியஸ். ரெண்டாவது அவங்க வந்து வெஜிடேரியன் ப்ளஸ் நான்வெஜ்ஜில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஹெல்த்து இது சாப்பிட்டா, ஹெல்த்து இது சாப்பிட்டா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆட்டு ஈரல் சாப்பிட்டா நல்லது இந்த டைமில் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அம்மா ப்ளஸ் அம்மாவோட அம்மா பாட்டி ரொம்ப பார்த்துப்பாங்க. க்ரீன் சட்னி கண்டிப்பாக இருக்கும். புதினா, வல்லாரை, தூதுவளை, பெரண்டை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். நான் வீட்டிலே ஆல்மோஸ்ட் கோல்டானாலோ இல்லை ஃபீவர் இருந்தாவோ கோல்டானா அந்த கை வைத்தியம் துளசி மிளகு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பசங்களுக்கு கசாயம் போட்டு தருவேன். ஃபீவர் வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறது, சுக்கு அழிச்சு தலையில் நெத்தியில் போட்டு விட்டு கொஞ்சம் அதில் அதுக்கெல்லாம் அது இது பண்ண முடியலன்னா டாக்டர் அண்டர். நூடுல்ஸ் பண்ணால் கொஞ்சம் தான் நூடுல்ஸ் ஸ்பெகட்டி இருக்கும், அதில் இந்த அஸ்தி வெஜிடபிள்ஸ் தான் போடுவேன். ஸோ ஐ கம்பைன் ஐ தெர் இஸ் அ ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இன் தட் ஆல்சோ. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மேலே நூடுல்ஸை தூவி ஏமாத்துறீங்க. இப்போ மென் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆனால் விமன் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து கிச்சனில் இருக்க சாமானை வச்சு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. ஈவன் இஃப் தி ஆர் ஒர்க்கிங் விமன், தே டேக் சம்திங் மோர் நேச்சுரல் அண்ட் தி ட்ரை டு ப்ரொலாங் அண்ட் கிவ் தியர் பாடி டைம் டு அதை ஃபேஸ் பண்ணி அதை ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சிஸ்டம்க்கு டைம் கொடுப்பாங்க. அப்படியும் முடியலனா தான் டாக்டர்கிட்ட போவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும். பயிர் வகையெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள், பச்சை பயிறு, கொண்டக்கடலை, மூக்கு சுண்டல், கீரை வகை, முருங்கீரை, சிறுகீரை, மிளகு தக்காளி கீரை, அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு. நாங்களாம் ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நிலம் இருக்குது, ஒரு மண் இருக்குது. அது நாங்கள் எப்படி பாதுகாக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியுது. தாத்தா பாட்டி வந்து அவங்களுக்கு மோரோவர் 80 மேலே இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே. இருந்தாலும் அவங்களோட ஃபுட்டெல்லாம் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களோட சிறுதானிய உணவு, அப்புறம் வீட்டில் விளைஞ்ச காய்கறியை ரொம்ப ஆடம்பரமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் விளைஞ்ச காய்கறி அது என்ன காய்கறி இருக்கோ அதை சமைச்சு அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இது நீ கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, பொம்னாட்டி தான் வரலாம். நான் பொம்னாட்டி தான். இப்போ நம்ம ஃபுட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ ஃபுட்டு வந்து எப்போவுமே நம்மளோட கல்ச்சர் மாறவே கூடாது. நாங்கள் அதிகமாக டாக்டர்கிட்ட போட மாட்டோம் மேடம். நாங்களே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோம். கஷாயம் எதனா போட்டு இது பண்ணிக்குவோம். இஞ்சி, சுக்கு, மிளகு, ஜீரகம், வெத்தலை அதை மாதிரி வச்சு நாங்களே ஒரு கஷாயம் ரெடி பண்ணி ஒரு மூணு வேளை குடிச்சிடுவோம். ஹெல்த் கான்ஷியஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் அவங்களோட சாப்பாட்டோட டைமிங்கு, சாப்பிட்ற விதங்கள். இப்போ சாதாரணமாக நம்ம குடும்பங்களெல்லாம் பொங்கல் பண்ணாங்கன்னு வைங்க, அந்த பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம், முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் நல்லா நெய்யில் பொரிச்சு உள்ள கொட்டி தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ண மாட்டோம். இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கருவேப்பிலை நிறையா எல்லாமே அரைச்சிருவோம்.
அரைச்சதுக்கப்புறம் அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், நிறைய விடணும். உங்கள் ஆல்ரெடி அரைச்சிருக்கிறதுனால லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி அந்த பொங்கலுக்குள்ளே கொட்டிடுவோம். அப்போ என்ன ஆகுது, அவங்கள ஒரு மிளகு கூட எங்களதில் வெளியில் போகாது. அதே மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா கோவைத்தலையிலிருந்து இங்கே இருக்க எங்களது எல்லா தோட்டத்தை சுற்றி அத்தனை இயற்கை இருக்குது, அவ்வளவும் வச்சு அரைச்சி தான் அந்த சட்னி பண்ணுவோம். ஒரு பொங்கல் பண்ணாலும் அதுக்கு அந்த சட்னி. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அது கட்டாயமாக ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும். பெரியவங்க வேர்க்கடலை சேர்த்திக்க முடியாது, ஏன்னா அவங்க சாப்பிட முடியாது. அதனால் வேர்க்கடலை சட்னியும் களியும் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாரும் சந்தோஷமாக அதை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமான கொள்ளுப்பருப்பு ரசம் கொள்ளுப்பருப்புக்கு நெய் ஊற்றுவோம். இப்போ சர்க்கரை இருக்குது நெய் ஊற்றக்கூடாதுன்னோ அந்த மாதிரி இல்லை. பருப்பு சாதம் பண்ணன்னைக்கு பருப்பு சாதத்துக்கு நெய் போட்டு தான் பருப்பு சாதம் சாப்பிடுவாங்க. இயற்கை விவசாயம் பண்ணி அதனால் வரக்கூடிய காய்கறிகளை எடுத்து கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா எது வந்தாலும் கேட்பாங்க, இன்னும் என்ன பண்ண போகிறோம், நம்ம தோட்டத்தில் இது பொரியலாக இருக்கும் இது குழம்பாக இருக்கும், ஏன்னா வெளியில் வாங்குறத விட இது பெட்டர் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் விளையிறத வச்சு தான் நாங்கள் அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்றோம். இவ்வளோ ஊரே உலகமே ஆடி போன காலத்தில் எனக்கு வந்த ஃபோன் கால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அம்மா நீங்கள் இவ்வளோ பெரியவங்களை வச்சுருக்கிறீங்க, பத்திரம் 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 அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லி சொல்லி கேட்டதுனால எனக்கு அந்த இம்பேக்ட் வந்தது என்னன்னு தெரியல. 9 மாதத்தில் எந்த விதமான அசம்பாவிதமோ ஒருத்தருக்கு சளியோ இதோ வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டை விட்டு வெளியிலையும் நாங்கள் யாரையும் விடலை, வெளியிலேருந்து உள்ளேயும் அவள் விடலை. பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். காய்கறி இருக்குது, கீரை இருக்குது, இது மாதிரி கொஞ்சம் சாப்பாடுக்கு மட்டும் அரிசி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சிட்டோம். தினசரி ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் என்ன நினச்சோம், சரி சூப்பு கொடுக்கணும், எதிர்ப்பு சக்திக்கு வேணுங்கிறதுக்காக முருங்கை சூப்பு கொடுங்க, எனக்கு ஏகப்பட்ட கால் வரும். அப்போது ஒரு ஐடியா பண்ணணும், முருங்கைக்கீரை தூதுவளையில் துளசி இலை இது கருவேப்பிலை இந்த நாளையும் நல்லா அரைச்சிருவாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி ரசம் பண்ணிடுவாங்க. டெய்லி கொஞ்சம் புளி விட்டு ரசம் வைக்கும்போது கட்டாயமாக அவங்க குழம்புக்கு அப்புறம் 2-3 டம்ளர் அளவுக்கு அந்த ரசத்தை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம், ஏன்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் கம்பு தோசை, சோள தோசை, ராகி தோசை, இது மாதிரி வெரைட்டி ஆஃப் தோசை வந்து சர்வாலயத்தில் எத்தனை பெரியவங்களை 100 வயசுலேருந்து எங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆத்தாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 104 வயசு ஆகுது, இன்றைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. எந்த விதமான இது இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சாப்பாடு சமைக்கிற விதம் ஒன்று உண்டு. எங்கள் குக் பண்ணுறவங்கள நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு சளி கூட பிடிக்காமல் நான் கொண்டுகிட்டு வந்துட்டோன்னாக்கா அது உணவு முறையும் ஒரு காரணம், அந்த டைமிங் ஒரு காரணம், எல்லாத்தோட ஒத்துழைப்பும் காரணம். ஜென்ரலாக இப்போ ஆயுர்வேதா ப்ராக்டிஷ்னராக நான் பார்த்த வரைக்கும் இனிஷியலாக நான் என் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 50 அபோவ் இருக்கிற ஆளுங்க தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் ஒரு ஜென்ரலாக ஒரு மித் என்னென்னா நம்ம மூட்டு வலி இல்லை அந்த மாதிரி ஜாயிண்ட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஏன்ஷியன் அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து எஃபெக்டிவ் கொடுக்குன்றது வந்து ஆளுங்களோட ஒரு மித் இருக்குது. பட் அப்படி கிடையாது, எந்த ஒரு டிசீஸுக்குமே இதில் ஒரு கியூர் இருக்குது. பட் இட் வில் டேக் டைம். ஒரு ஜாயிண்ட் டிஸார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு 50+ 60+ ஆகும்போது டீஜென்ரேஷன் கேஸஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் க்யூர் கொடுக்கறது வந்து பாசிபிள் கிடையாது. பட் ஸ்கின் டிஸார்டர்ஸ் அதே மாதிரி இப்போ ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறது, தென் ரெஸ்பிரேட்ரி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸில் கூட ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடிஞ்சிட்ருக்கு. என்னோட இந்த ப்ராக்டிஸில் கூட அது மெயின் திங் என்னென்னா அந்த வர பேஷண்ட்டோட நம்பிக்கை தான். அவங்க எந்த அளவுக்கு அந்த பிலீஃப் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் இருக்கும். சிலவங்க வந்து எல்லா மெடிசன்ஸுமே போய் பார்த்து ரொம்ப விரக்தி ஆகிட்டு தான் வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்கும்போதும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் நியூரல் டிசார்டர்ஸ் பேரலைசிஸ் பேஷண்ட்ஸ் வர்றது, இல்லைனா ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குது, ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, எஸ்எல்இ ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடானது, அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும்போது தான் வராங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸாக பார்க்குறது வந்து தே ஸ்டார்டட் பிரிங்கிங் தி கிட்ஸ் கூட, ஒரு 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை கூட கோல்டு ஃபீவர் வந்துடுச்சுன்னா வீசிங் வந்துடுச்சுன்னா ஆயுர்வேதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஒரு அவேர்னஸ் போயிட்டுருக்கு. பட் இன்னுமே அது ஒரு வாஸ்ட் பப்ளிக் ஒரு பாப்புலேஷனுக்கு ரீச் ஆகணுன்றது வந்து எங்களோட ஒரு ஆசை. இப்போ எங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு தலைவலியோ ஜுரமோ ஏதாவது வந்தாங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஜீரகம் இருக்குது, ஜீரக தண்ணி வச்சு நீ குடிச்சின்னா சரியாயிடும், உடனே உனக்கு போயிடும். அதே மாதிரி ஒரு வயிறு வலி வருது அப்படின்னு சொன்னால் ஒரு வெந்தயம் போடுங்க சரியாயிடும். அதே மாதிரி மோஸ்ட்லி நாங்கள் பண்ணுறது இல்லாமல் வீட்டில் இருக்கிற வைத்தியம் மட்டும்தான், வெளியில் நாங்கள் வரமாட்டோம். இப்போ தான் வந்து கொரோனா வந்துடுது, டேப்லெட் போடுங்க, பாராசிட்டமால் போடுங்க, அது போடு இது போடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு பிறந்தது நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே இல்லை. இந்த அக்கா பாட்டி சொல்லை தட்டாதே அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் எல்லாம் அந்த நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்கங்க. எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது இஞ்சி பூண்டு அந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் ஜாஸ்தி சேர்த்து ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ ஃபுட்டு கான்ஷியஸ் இப்போ கொஞ்சம் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தையே புரட்டி போட்ட COVID-19 நம்ம பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு மாறுதலை இஃபெக்டை கொண்டு வந்திருக்கு. நம்ம பெண்கள் அந்த கோவிட் எஃபெக்டை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட்.